எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு வரலாறு அலகு 8, காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறு கட்டமைப்பு. இந்த பாடத்தில் உள்ள வினா வேடைகள், அதாவது புக் பேக் கொஸ்டின்ஸை நாம் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ, அதாவது ஜேவிபி குழு 1948. அடுத்தது, சர் சிரில் ராட்கிளிப் எல்லை வரையறை ஆணையம், அதாவது எது எதுக்குன்னா, இடையே ராட்கிளிப்னாவே ஞாபகம் வந்துடுறது பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் எல்லை வரையறை. அடுத்தது, பசல் அலி மாநில மறுசீரமைப்பு ஆணையம். அடுத்தது, நேரு குழு அறிக்கை 1928. நல்லா ஞாபகம், இந்த மாதிரி முக்கியமான ஆணையங்கள் குழு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருடங்கள், யாருடைய குழு, யாருடைய ஆணையம், இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க மறுபடியும் சொல்றேன், ஜேவிபி குழு 1948, சர் சிரில் ராட்கிளிப் எல்லை வரையறை ஆணையம், பசல் அலி மாநில மறுசீரமைப்பு ஆணையம், அடுத்தது நேரு குழு அறிக்கை 1928. அடுத்து இரண்டாவது கேள்வி, பின்வருவனவற்றை கால வரிசைப்படி அமைக்கவும். பின்வருவனவற்றை கால வரிசைப்படி அமைக்கவும். இதுக்கு சரியான விடை, அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம், அடுத்து இரண்டாவது இந்திய சுதந்திரம் குறித்த அட்லியின் அறிவிப்பு, கடைசியாக தான் வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம். அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் அ. அடுத்தது மூன்றாவது கேள்வி, பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்யவும். இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்விக்கு ஆப்ஷன் இ, அதாவது சீன மக்கள் குடியரசு ஜனவரி 1, 1950. அடுத்தது, பாண்டும் மாநாடு ஏப்ரல் 1955. அடுத்தது, ஆசிய உறவுகள் மாநாடு மார்ச் 1947. அடுத்தது, அணிசேரா இயக்கத்தின் தோற்றம் பெல்கிரேட். நான் வச்சுங்க மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி பொறுத்துக்கள்லாம் எப்போ திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று, ஞாபகம் வச்சுங்க. சீன மக்கள் குடியரசு ஜனவரி 1, 1950, பாண்டுங் மாநாடு ஏப்ரல் 1955. அடுத்தது, ஆசிய உறவுகள் மாநாடு மார்ச் 1947, அணிசேரா இயக்கத்தின் தோற்றம் பெல்கிரேட். அடுத்து நான்காவது கேள்வி, பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தேர்க. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது கேள்விக்கு ஆ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம், அடுத்து இரண்டாவது சீன மக்கள் குடியரசு, அடுத்தது நேரு லியாகத் அலிகான் ஒப்பந்தம் மூன்றாவது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சசீல கொள்கை, கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவுடனான இந்திய போர் ஐந்தாவது. அப்போ இந்த கால வரிசைகளை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ, அதாவது எப்பவுமே நிகழ்வுகள் வருடங்களில் ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த மாதிரி ஏறு வரிசையா அல்லது இறங்கு வரிசையா கால வரிசைப்படியா இந்த மாதிரி எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் நம்மளால பதிலளிக்க முடியும். அடுத்த ஐந்தாவது கேள்வி, மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள். மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் ஜனவரி 30, 1948. ஜனவரி 30, 1948. அடுத்த ஆறாவது கேள்வி, ஆந்திர மாநில கோரிக்கையினை முதன் முதலில் எழுப்பியவர். ஆந்திர மாநில கோரிக்கையினை முதன் முதலில் எழுப்பியவர் பட்டாபி சீதாராமையா. அடுத்தது ஏழாவது கேள்வி, அரசமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர்.
அரசமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து எட்டாவது கேள்வி, பி ஆர் அம்பேத்கரை எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது? பி ஆர் அம்பேத்கரை எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது? இதுக்கு சரியான விடை பம்பாய். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, கூற்று காரணம் இதுல வந்து எது சரியானதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு சரியான விடை ஆ, அதாவது கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. பாருங்க என்ன கூற்று என்ன காரணம் பாருங்க, ராட்க்ளிஃபின் எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது, காரணம் முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது காரணம் வந்து கூற்றை விளக்கவில்லை. அடுத்தது பத்தாவது கேள்வி, இது மிக மிக முக்கியமான கேள்வி, அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை டிசம்பர் 9, 1946, டிசம்பர் 9, 1946. அடுத்தது பதினொன்றாவது கேள்வி, அரசமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அரசமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதுக்கு சரியான விடை நவம்பர் 26, 1949, நவம்பர் 26, 1949. அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி, மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா, அதாவது ஆந்திர பிரதேச மாநிலம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலா பார்த்தது 12ஆம் வகுப்பு வரலாறு, அழகு 8, காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு, புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நம்ம பார்த்தோம். இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலிய உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல 12ஆம் வகுப்பு வரலாறு, அழகு 8, காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு பாடத்திற்கான புக் பேக் கொஸ்டினை காணொலி வாயிலா நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலா பார்த்தமைக்கு நன்றி.